ஹாய், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டாட் இன்ஃபோ. என் பேர் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jan 3, அதாவது இன்னைக்கு பிட்காயினோட 10th பர்த்டே. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் கீனா என்ன, ப்ரூஃப் ஆஃப் கீயால நமக்கு என்ன பாசிட்டிவ், கிரிப்டோ கரன்சிக்கு என்ன பாசிட்டிவ் பார்ப்போம். அடுத்தது எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படி பார்க்கலாம். கடைசியா வந்து இதுக்கு இருக்க ஒரு சொல்யூஷனை பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிட்காயினோட பர்த்டேவை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு Jan 3, இன்னைக்கு தான் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பிட்காயினோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்தது. அதால இன்னைக்கு தான் வந்து பிட்காயினோட பர்த்டேவா கொண்டாடுறாங்க வேர்ல்டு ஃபுல்லா. பிட்காயின் வந்து அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் ஆனா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்த அன்னைக்கு தான் வந்து ஜெனிசிஸ் பிளாக் அப்படின்றது வந்து கிரியேட் ஆச்சு. ஜெனிசிஸ் பிளாக்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளாக். இப்போ ஒரு ஒரு பிளாக் கிரியேட் ஆயினா இருக்குல்ல 10 மினிட்ஸ், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் ஆனது தான் வந்து பிட்காயினோட பர்த்டேவா கொண்டாடிட்டு இருக்காங்க. அது வந்து Jan 3 அன்னைக்கு தான் வந்து கிரியேட் ஆச்சு. இது 10th பர்த்டே இல்ல, சோ வந்து பிட்காயின் கம்யூனிட்டியில இருக்கவங்க வந்து ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஹேஷ்டேக் தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் கீ. இந்த ப்ரூஃப் ஆஃப் கீயோட மோட்டிவ் என்னன்னா, எவ்ரி Jan 3 அன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கிரிப்டோ கரன்சிலாம் வந்து நம்ம ஓனா வந்து விட்ராவல் பண்ணிக்கணும். இவங்களோட மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைவேட் கீ நம்ம கிட்ட இருந்தாதான் அது நம்மளோட கிரிப்டோ கரன்சி, அப்படி இல்லைன்னா வந்து அது நம்ம கிரிப்டோ கரன்சி இல்லை அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டோ. இப்ப எக்ஸ்சேஞ்சில எல்லாம் என்ன நடந்துன்னு இருக்குது, அதுக்கு வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் கீ ஒரு சொல்யூஷனா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இது மாதிரி மூணு பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து 1 பிட்காயின் டெபாசிட் பண்றாரு, ஆப்ஷன் பி 1 பிட்காயின் டெபாசிட் பண்றாரு, ஆப்ஷன் சி, இது மாதிரி மூணு பேரும் ஒரு ஒரு பிட்காயின் வந்து டெபாசிட் பண்ணி அதுல ட்ரேட் பண்றாங்க. அப்படி ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த 3 பிட்காயினை வந்து ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணின்னு இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனா அப்படி பண்றது இல்ல. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப இந்த 3 பேரும் ஒரு ஒரு பிட்காயின் வந்து அவங்க கிட்ட டெபாசிட் பண்ணாங்கல்ல, அந்த பிட்காயினை அந்த எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஓனா ட்ரேட் பண்றது. அப்படி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் நம்ம நம்பரா தானே பாக்குறோம், நம்பரா வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு 1 பிட்காயின் செல் பண்ண அவங்க கிட்ட செல் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா, இப்ப இன்கேஸ் 3 பேரும் 1 பிட்காயின் டெபாசிட் பண்றாங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட 2 பிட்காயின் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரும் ஒரு ஒரு பிட்காயின் டெபாசிட் பண்ணிருக்காங்க, சோ 3 பேரும் வித்ராவல் பண்ணும் போது 2 பிட்காயின் தான் இருக்கு. அப்ப அதால வந்து ஆப்ஷன் சிக்கு வந்து பிட்காயின் இல்லாம போயிடும். இப்படி போய் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்ப இருக்க மேக்சிமம் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த மாதிரிதான் பண்ணின்னு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப நான் வந்து ஒரு ஒரு Jan 3 அன்னைக்கும் வந்து நான் வித்ராவல் பண்றதால வந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி நான் எப்பவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச வெறும் பை ஆர் செல்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு நான் பிட்காயினை டெபாசிட் பண்ணுவேன், எனக்கு தேவையான காயினை பை பண்ணுவேன், உடனே வந்து அந்த தேவையான காயினை என்னோட ஹார்ட்வேர் வேலெட்ல நான் வித்ட்ராவல் பண்ணிப்பேன். இதுதான் நான் பண்ற ப்ரொசீஜர். ஆனா இவங்க வந்து எவ்ரி Jan 3 அன்னைக்கு வந்து நம்ம ரெகுலரா இந்த மாதிரி வந்து பல்கா எல்லாருமே வித்ராவல் பண்ணும் போது எக்ஸ்சேஞ்சுக்காரங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அதாவது நம்மளோட ஃபண்டை எடுத்து அவங்க ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்காக தான் வந்து Jan 3 அப்படின்னு பிட்காயினோட பர்த்டே அன்னைக்கு வந்து எவ்ரி இயர் ப்ரூஃப் ஆஃப் கீ அப்படின்றத நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பிட்காயின் கம்யூனிட்டியில கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் கீ. இந்த இயர் தான் 10th ஆனிவர்சரிக்கு தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தான் வந்து அடுத்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது, எந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி. ஆல்ரெடி சில எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இட்பிடிசி இன்னைக்கு காலையில இருந்து வித்ராவல் எல்லாருக்குமே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா, இதுல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்காங்கன்ட்டு. அவங்க கிட்ட வந்து நம்ம ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஏதோ லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை பேருக்கான காசு அவங்க கிட்ட இல்ல. சோ வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அது எவ்வளவு ப்ராப்பரான எக்ஸ்சேஞ்ச் இல்ல அப்படின்றத பத்தி. இது வந்து இட்பிடிசி இன்னைக்கே நிறுத்திட்டாங்க, மத்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் என்ன ஆக போகுதுன்றது இன்னைக்குதான் தெரியும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி வித்ட்ராவல் லேட் ஆகலாம். நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா, நீங்க இந்த Jan 3 அன்னைக்கு தான் பண்ணணும்னு இல்ல, நான் வந்து எப்பவுமே டெபாசிட் பண்ணி பை பண்ணிட்டு உடனே வித்ட்ராவல் பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரிஃபர் பண்றது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி நம்ம கிட்ட இருக்கிறது தான் எப்பவுமே சேஃப். நம்ம ஃபியட் கரன்சில இருந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்ததே வந்து
ஒரு பிரைவசிக்காக தான். நம்ம ஒரு நம்ம காசை எடுத்து போய் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கறது, நம்ம காசை எடுத்து போய் பேங்க்ல போடுற மாதிரி தான். ஸோ வந்து அது நமக்கு ஒரு பிரைவசியா இருக்காது. ஸோ நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு, பை செல் பண்றதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஓனா தான் எப்பவுமே வச்சிருக்கணும். இப்படி ஓனா வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இருக்கிறதுலே பெரிய எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் வச்சுக்கோங்க, அவங்களே கூட வந்து திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், 2013ல வந்து மவுண்ட் காக்ஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச பத்தி உங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சில இருக்க மேக்சிமம் பேருக்கு ஹிஸ்டரியை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா மவுண்ட் காக்ஸ் அந்த ஸ்கேம பத்தி தெரியும். ஸோ எவ்வளவு பெரிய எக்ஸ்சேஞ்சா இருந்தாலுமே எதுவும் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதே நான் லெஜர் நானோஸ் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஹார்ட்வேர் வாலெட்ல நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த கிரிப்டோ கரன்சி என்கிட்டயே இருக்கும். எந்த எக்ஸ்சேஞ்ச் மூடினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் எனக்கு வந்து ஹார்ட்வேர் வேலெட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப பேப்பர் வேலெட் இருக்கு, அப்புறம் டெஸ்க்டாப் வேலெட் இருக்கு, அதாவது உங்க பிரைவேட் கீ உங்ககிட்ட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலெட்ல வச்சுக்கோங்க. இதே பைனான்ஸ், யூபி இவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்க பிரைவேட் கீ அவங்க உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க, அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்க, அந்த அட்ரஸ்ல நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ உங்க பிரைவேட் கீ உங்ககிட்ட இருந்தாதான் அது உங்க பிட்காயின், அப்படி இல்லைன்னா அது உங்க பிட்காயின் இல்லை. நான் கிரிப்டோ கரன்சிய ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது லெஜர் நானோ எஸ், இந்த ஹார்ட்வேர் வேலெட் தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க வேற மார்க்கெட்ல நிறைய ஹார்ட்வேர் வேலெட்டா இருக்கு, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்றது இதுதான். ஸோ வந்து இதுல மேக்சிமம் கரன்சி சப்போர்ட் இருக்கு, ERC-20 எல்லாம் சேர்த்து 1136 டோக்கன்ஸ் வந்து, காயின்ஸ் டோக்கன் எல்லாமே வந்து இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஹோல்டு பண்ணியிருக்க காயின்ல வந்து இதுல இல்லாதது ஒன்னே ஒண்ணு ADA, அது மட்டும்தான். அதுவும் வந்து நான் சின்ன அமௌண்ட் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் ப்ரிஃபர் பண்றது எல்லாமே ஹார்ட்வேர் வேலெட்ல சேவ் பண்ற காயின்ஸ் மட்டும்தான் நான் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ADAவும் வந்து லெஜர் நானோஸ்ல வரப்போகுது, ஒரு 1 or 2 months வந்து ADAவும் வந்துடும். ஸோ அப்ப இருக்கிற அந்த ஒரு ஃபண்டையும் நான் வந்து லெஜர் நானோஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு லெஜர் நானோஸ் வாங்கறதுக்கு காசு இல்லை, நான் 1 lakh கீழே தான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றவங்க வந்து நீங்க டெஸ்க்டாப் வாலெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு பாருங்க, இன்னைக்கே வந்து EBTC வித்ட்ராவல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஈவன் பைனான்ஸே நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு ட்ரஸ்டபிள் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், அவங்க வித்ட்ராவல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபண்டை எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப மவுண்ட் காக்ஸ் அந்த மாதிரி வந்து மூட்டாங்கன்னா உங்க ஃபண்ட் அவள் தானே. நம்ம காசை வந்து வைக்கிறதுக்கு வீட்டுல ஒரு பீரோ வாங்குறோம்ல, அந்த பீரோ வாங்குற காசுக்கு நம்ம வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியை சேவ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டா நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க லாங் டேர்மா வந்து கிரிப்டோ கரன்சி பில்ல இருக்க போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும். அது இல்லாம இப்ப வந்து 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இந்த ஆஃபர்ல வாங்கிக்கோங்க. அடுத்த புல் ரன் இல்லைன்னா பிட்காயின் பிரைஸ் இன்க்ரீஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல வந்து கண்டிப்பா தரமாட்டாங்க. அப்ப வந்து டிமாண்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப ஷிப்பிங்கும் ஃப்ரீ. நான் வாங்க முதல்ல ஷிப்பிங்க்கு 2000 நான் பே பண்ணேன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ரொம்ப புல் ரன் அந்த மாதிரி மார்க்கெட் போயிருந்த டைம்ல நான் பிரைஸும் அந்த ஹார்ட்வேர் வேலெட்டோட பிரைஸும் அதிகமா இருந்தது, கஸ்டம் டியூட்டி கட்டினேன், அதுக்கப்புறம் ஷிப்பிங் கட்டினேன், மொத்தமா 11,500 கிட்ட வந்தது. இப்போ வந்து அரௌண்ட் 9,000 அந்த ரேஞ்ச் வருது, 6,000 ஹார்ட்வேர் வேலெட் பிளஸ் 3,000 டியூட்டி அந்த மாதிரி வருது. ஸோ ஒரு ஹார்ட்வேர் வேலெட் நீங்க வாங்குறதா இருந்தா இந்த டைம்ல வாங்குறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அதே மாதிரி ஷிப்பிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும். நான் வாங்கினப்ப 1 month நான் வெயிட் பண்ணேன் ஹார்ட்வேர் வேலெட் ஷிப்பிங்க்கு. இந்த டைம்ல நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து லெஜர் ப்ளூ வாங்கியிருக்காரு, அதுக்கு வந்து 23 euro எனக்கு வந்து ரெஃபரல் கமிஷனா கிடைச்சிருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஃபரல் கமிஷன், அதெல்லாம் யார் வாங்கினதுன்னு தெரியல. ஸோ பட் ஆனா அவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பட் ஆனா இப்ப என்னால இந்த காசை எடுக்க முடியாது, 50 euro ஆனாதான் எடுக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி, நீங்க இன்கேஸ் பை பண்றதா லெஜர் நானோஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா என் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும் 10%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அப்படி கமெண்ட் பண்ணலன்னா நீங்க டெலகிராம்லயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சேனலுக்கு டொனேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே எக்ஸ்சேஞ்சோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி லெஜர் நானோஸோட ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன்.
அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா லெஜர் இன்வாய்ஸ் வாங்கும் போது எனக்கு 10% கமிஷன் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்சில் நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஃபீல 10% கிடைக்கும். பிட்மேக்ஸ் டுடோரியலும் நான் போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ, அதையும் நீங்க பார்த்து பிட்மேக்ஸும் பண்ணலாம். பிட்மேக்ஸ்ல வந்து நீங்க என்ன ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் ஃபீல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன், உங்க ஓன் ரிசர்ச் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.